பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லவ் பண்ணும்போது மீட் பண்ணுற பிளேசஸ் நான் இப்போ சொல்கிறேன். சின்ன சின்ன காரணத்துக்காக வீட்டில் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட டாப்பிக்கர் சண்டை போட்டாலே இவங்க வீட்டு விட்டு அப்படி வெளியில் வந்துருவாங்க, எனக்கு ஒரு மிஸ்டு கால் விட்டு வெளியில் வந்துருவாங்க. அப்போ நான் நினச்சிக்கிறேன் சரி எனக்கு எங்கேயோ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன். இவங்க வெளியில் வந்த உடனே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் எந்த பிளேஸுக்கு போவோம், எந்த பிளேஸ்க்கு போனால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணுவோம். போனோம் அப்படின்னா நான் தனியாக போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட வருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். அப்படி வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் அவங்களை அப்படியே நான் கூப்பிட்டு போவோம் கோயிலுக்கு சாமி கும்பிட, இல்லைன்னா அப்படியே நடந்தே தான் போவோம். எங்கே போனாலும் நாங்கள் நடந்து தான் போவோம். அப்போ எங்களுக்கு பைக் கிடையாது, சைக்கிளில் கூட அவ்வளோ நாங்கள் போனது கிடையாது. சைக்கிளில் கூட 1-2-3 times தான் நாங்கள் போயிருக்கோமே தவிர 3 times நாங்கள் போயிருப்போம் சைக்கிளில். நடந்து தான் எந்த பிளேஸும் நடந்து தான் போவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவங்ககிட்ட, ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு கிஃப்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்சியல் லவ் பண்ணும்போது நான் உண்மையாக இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்றதுக்காக என்னோட இன்சியல் ஆரம்பிக்கிற மாதிரி வீரா அப்படின்ற என்னோட நேம் அவங்க வந்து கையில் டேட்டு போட்டிருந்தாரு. இந்த பிளேஸில் டேட்டு போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியாது. அப்போ நான் இப்போ வந்து நான் முடிவெட்ட போயிருந்தேன், ஹேர் கட் பண்ணிட்டு வந்து நான் ஸ்கூலுக்கிட்ட வெயிட் பண்ணேன். இவங்க வந்து அப்போ ஸ்டடி முடிஞ்சு திருவண்ணாமலை எங்கள் ஊரில் வந்து கோயில் இருக்குது, திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் என்னோட நேமை டேட்டு போட்டு நான் நம்பவே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணி சொன்னப்ப அது ஒரு ப்ராப்ளமாக போச்சு. அப்புறம் அந்த நேம் குத்திட்டு நான் உங்களை போய் நேரில் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல, எனக்கு கிரையிங்காக வந்தது, ரொம்ப அழுதுட்டேன். நான் அவ்வளோ பாசமாக இருக்காங்களே வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்ட்ராங்காக லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவுலே நான் இறங்கினேன். கடைசி வரைக்கும் மகா தான் நம்ம லைஃப்பில், வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட் டேட்டு போட்டாங்கண்ணா, அதுக்கப்புறம் நான் இவங்க குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் போய் குத்தி டேட்டு போடல. அப்புறம் லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேர்னி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சண்டை போட்டு அதே சாக்கணும் வீட்டு டுள்ளி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சொன்னல திருவண்ணாமலைன்னு அந்த கோயிலுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட், அங்கே உங்கள் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க. அங்கே நாங்கள் போய் பேசிட்டு அப்படியே நடந்துகிட்டே போய் நல்லா இந்த உங்கள் ஊர் மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளெலாம் போய் சுற்றிட்டு அங்கங்கே நல்லா சுற்றி ரவுண்டு அடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் அப்படியே நாங்கள் அப்படியே பொடி நடையாக போய் அப்படி பேசிட்டு கை கோர்த்துட்டு அப்படி பேசிட்டு ஜாலியாக அப்படி இவங்க என்கிட்ட சொல்ல எனக்கு பட்டது அப்படியே அவங்கக்கிட்ட சொல்ல அப்படியே ஜாலியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வாக் போயிட்டு அப்படியே வந்தோம். அப்படியே வந்ததுக்கப்புறம் இவங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே ஜாலியாக இருந்தது, என்னென்ன தோணுதோ லவ் பண்ணும்போது அப்படியே பேசிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப் நல்லா ஜர்னி பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் லவ் வந்து யாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்காது. எங்களவும் நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லார் லைஃப்லையும் நல்லபடியாக சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்களை மாதிரி. அதாவது எங்களோட சிச்சுவேஷன், எங்களோட மேரேஜ் சிச்சுவேஷன், லவ் சிச்சுவேஷன், ப்ராப்ளம்ஸ் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. மற்ற ஹாப்பினஸ் எல்லாருக்குமே எல்லா ஹாப்பினஸும் வரட்டும், ப்ராப்ளம் மட்டும் யாரும் ஃபேஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பிளேஸ் போயிருந்தோம், நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம். செகண்டு அப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு தான் அப்புறம் போயிருந்தோம். அப்போ வந்து பஸ்ஸில் போயிருந்தோம், நடந்தேன்னா அது இங்கேருந்து 4.5 kilometers இருக்கும், நடந்து போக முடியாது, பயமாக இருக்கும். யார் இது பார்த்து வீட்டில் சொல்லிடுவாங்களோ, ஆனால் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வருவேன், யாராவது வீட்டில் போய் பார்த்து சொல்லுவாங்க. எங்கள் தேர்வட்டை வரும் ஆகஸ்ட்டு அந்த மந்த் தான் வரும், இப்போ முதலாக ஒட்டி தான் வரும் எங்களுக்கு இங்கே தேர்வட்டம் போயிட்டாங்களே அப்படின்னு
அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்தது. ஜாலியா போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் நான் சமாளிச்சு போனோன்னு எப்படியா போய் எப்பயுமே மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனவொடனே ஃபோன் பண்ணுவா, ஃபோன் பண்ணிட்டு அடிச்சிட்டாங்க சீக்கிரம் சேரணும் அப்படின்றதுக்காக. யாரும் இந்த மாதிரி இருக்கிற தினமெல்லாம் கட் பண்ணிக்காதீங்க. நாங்கள் எதாவது சண்டை போட்டோம் அப்படின்னா நான் அந்த மாதிரி எதாவது பண்ணிடுவேன், அவங்க எதாவது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா நாங்கள் அதான் எங்கள் லவ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை நிரூபிக்கிறதுக்காக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோம். அப்படியே லைஃப் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் எந்த பிளேஸுமே சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நடந்து மட்டும்தான் நாங்கள் போவோம். நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம், சிரிச்சுக்கிட்டே போவோம், சிரிச்சுட்டே வருவோம். அப்புறம் நான் வந்து பையன்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு இருக்காது, அப்படி நான் ஜாலியாக போயிடுவேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் நிறையா அடி வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அழுகும் போதெல்லாம். அப்புறம் நைட்டு கால் பண்ணுவாங்க, பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவோம். அப்புறம் மறுநாள் எப்படா விடியும், எப்படா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படியே பார்த்துருவோம், பார்த்துட்டு நாங்கள் பேசிக்கிடுவோம். மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபோட்டோ இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களை நான் பார்த்து ஒரு 5-6 மாசம் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து என்ன சரியா காண்டாக்ட்லாம் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு பேட்டே, என்கிட்ட மொபைல் இல்லை, சின்ன பட்டன் செல் தான் வச்சுருந்தேன், மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு கொத்தனா ஒரு அப்பயே கொத்தனா வரைக்கும் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஊருக்கில். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பிறந்தநாள் இவங்களை பார்க்க கூட நான் போகலன்னா வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து மகாவா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் உங்ககிட்ட நான் விஷ் பண்ணேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. போதும் இவங்க யாரோட மொபைலையோ வாங்கினே ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து ஃப்ரீ டைம் கோயில் போகிற டைமிங் மட்டும். அதுக்கப்புறம் தான் வெளியில் பக்கத்தில் ஒரு அண்ணா நின்று இருந்தாங்க, அவங்க தான் மொபைல் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். ரொம்ப கஷ்டமான நாள் அன்னைக்கெல்லாம். பிறந்தநாள் அதுவுமா மூஞ்சி கூட பார்க்க முடியல, என்னால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு பிறந்தநாளுக்கு மட்டும்தான் அவங்க வாங்கி கொடுக்க முடியல என்னால். அப்படியே லைஃப் போனதுக்கப்புறம் நான் அவங்களை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவங்களும் அப்படியே ஊருக்கு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அவங்களை பார்த்துட்டேன். இல்லை உங்கள் ஹேண்டை நான் தெரியாமல் அப்படி டச், இப்படி தெரிஞ்சே தெரியாமையும் இல்லை டச் பண்ணிட்டேன். அப்படியே நான் கையை அப்படியே பார்த்துட்டே போனேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே போனேன் ரோட்டில். ரொம்ப நாள் ஆச்சு கையை டச் பண்ணி அப்படின்னு லூஸ் மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனேன். உயிரே உயிரே மகா தான். ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம், டீப்பாக ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம். ரொம்ப 100% எங்கள் லவ் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. 100% எங்கள் லவ் ட்ரூ தான், எங்களோ ஃபேக் லவ் கிடையாது. லவ் பண்ணோம், சின்சியராக லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணியாச்சு. ஏன் மாத்தணும்னு எனக்கு மைண்டில் என்றைக்குமே வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இடையில ஒரு சின்ன ஃபைட் எங்களுக்குள்ள, அப்போ தான் நான் போய் இவங்க பேரை போய் டேட்டு போட்டு வந்தேன். ஆனால் அந்த டேட்டு இன்னும் என்னோடய உடம்புல இருக்குது, பட் ஆனால் தெரியாது இங்கே தான் அவங்க பேரை நான் டேட்டு போட்டிருந்தேன் மகா அப்படின்னு. சைடு காமிக்கிறோம் இருக்கும் அந்த குத்தனார் ஒர்க் பண்ணுறேன்ல நானே, அதனால என்னோட கையில் வந்து தெரியல. நான் உங்களுக்கு சைடு ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு, நான் குத்துனப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த இதை இன்னும் இந்த இருக்குது, எம்ஏ ஹைச்சியன்னு இருக்குது. இங்கே ஒரு ஹார்ட் பீட் சிம்பிள் வேறு நான் போட்டிருந்தேன், அதுவும் இருக்குது, பட் ஆனால் தெரியல பிளாக்காக வேறு இருக்கிறேனா, அதனால் தெரியல. அது இவங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் நான் அப்படியே டேட்டு போட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நம்புகிறேன், அந்த தானே அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஜாலியாக லைஃப் போச்சு.
ஒரு ஒரு லவர் ஸ்டேக்கும் நாங்கள் மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிப்ரவரி 14 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேசுகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சோம், வீட்டில் வந்து லவர் ஸ்டேக் அலோவ் பண்ணவே மாட்டாங்க, உங்கள் வீட்டில் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பயந்து பயந்து பேசுவேன், வாங்க அடி கிடையாது. அதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சேர்ந்து வராங்கன்னே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடையே விடுறது இல்லை இவங்களை. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அடைச்சி வச்சிருவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. நான் பார்க்க போறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவேன் தெரியுமா, உங்க வீட்டை சுத்தி என்னமோ அந்த பிள்ளையார் கோயில சுத்தி ரதம் வர்ற மாதிரி உங்க வீட்டை சுத்தி சுத்தி ரதம் வருவேன். வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க அம்மா கிட்ட, எனக்கு சொல்றதுக்கு அந்த யாரும் இல்ல. அப்படி இருக்கலாம் வாட்டுக்கு என்ன பிடிச்சதான் பண்ணுவேன், மகானா மகா அவ்வளவுதான் லைஃப். அப்படியே மகாவை நோக்கியே நான் வந்துட்டு இருந்தேன், மகாதான் உலகம் அப்படி நினைச்சேன். இப்ப மகாதான் உலகம், அவங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவங்க இல்ல, அவங்கதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படி வச்சுக்கோம். உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிட்டோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. என்ன சொல்லலன்னா நடந்துட்டே நடந்துட்டே இருந்துச்சு, ஸ்டேஷன் போறது அடிச்சது அந்த மாதிரிதான் நடந்த பிரச்சனை. அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ரிப்பீட் ஆச்சு ஒன் பை ஒன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட லவ் ஸ்டோரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிரு, யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோ எங்கள் மேரேஜ் ஃபோட்டோ நாங்கள் போடுறோம், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ. உங்ககிட்ட சின்ன சின்ன ஃபோட்டோ தான் எடுத்திருந்தோம், கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம், உங்ககிட்ட நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், சீக்கிரமாகவே நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.